வணக்கம் இது நிஜகன் இதுவரை நாட்களும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற நபர் ஒருவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு வந்த நிலையில் அதுவும் குறிப்பாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த வருட தேர்தலில் அந்த மரபை மக்கள் மாற்றி அமைத்துள்ளனர் பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத ஒரு ஜனாதிபதி வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படாத ஒரு கட்சியின் வெற்றி என அனைத்துமே இருக்கிறது உண்மையில் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவின் வெற்றிக்கு அவருடைய பிரச்சார உத்திகள் சிறந்த காய் நகர்த்தர்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் காரணமாக இருப்பினும் அவை அனைத்தையும் தாண்டி கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவறுகளும் மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளன அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு விரக்தி எதிர்போட்டியாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாசவின் அணுகுமுறைகள் சஜித் வெற்றி பெறக்கூடாது என்பதில் ரணில் காட்டிய அதீத முயற்சி உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் அனுரவின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றன பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்திய ரணிலின் பிரச்சாரங்களினூடாக அவர் அடிமட்ட மக்களின் மனநிலையிலிருந்து சிந்திக்கவில்லையோ என்று தோன்றுகின்றது அதே சமயம் இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கு பிரதானமாக சிங்களவர்களின் வாக்குகளே முதன்மையானது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு களமிறங்கிய சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த தமிழர்களின் வாக்குகளை இம்முறையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை சஜித் எடுத்தாரே தவிர சிங்களவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார் இலங்கையில் அனுர அலை ஆட்சி ஏற்பட்ட என்று சொல்லலாம் இவ்வாறான சில அடிப்படை காரணங்கள் சஜித் மற்றும் ரணிலின் தோல்விக்கு வித்திட்டதுடன் அதுவே ரணிலின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றது இவ்வாறு நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்று தனது அணியில் இருந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய அமைச்சரவையை உருவாக்கி அடுத்த தேர்தலுக்கும் தயாராகிவிட்டார் அனுர பதவியேற்ற மறுதினம் இரவு அதாவது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தற்போது இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டியவர்கள் என தான் கருதுவதாகவும் எனவே நாடாளுமன்றத்தை கலைப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருந்தார் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அனுரவின் முன்னால் பல்வேறு சவால்கள் இருக்கின்றது ஊழல்வாதிகளை கைது செய்வது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னகர்த்துவது மக்களது அடிப்படை பிரச்சனைகளுக்கு குறிப்பாக சம்பள உயர்வு மானியம் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமைக்கான தீர்வு மற்றும் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல சவால்களுக்கு அனுர அரசாங்கம் முகங்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கிறது இவை அனைத்துக்கும் முதன்மையாக தற்போது மூன்று பேராக அமைந்துள்ள தனது குறுக்கிய அமைச்சரவை விரிவுபடுத்துவதற்கும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்று ஒரு நிலையான அரசாங்கத்தை நிறுவி ஆட்சியை முன்கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அனுர குழுவிடம் உள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் இலங்கை நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற காலத்திலிருந்து தற்போது வரை பல்வேறு அரசியல் நகர்வுகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக அவர் பதவியேற்ற விதமே பலரைக் கவர்ந்தது என்று கூட கூறலாம் எந்தவித அலட்டல்களும் கர்ப்பமும் இல்லாத மிக எளிமையான பதவி பிரமாணம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோடாபய ராஜபக்சேவின் உத்தியோகபூர்வ பதவி பிரமாண நிகழ்வு அனுராதபுரத்தில் நிகழ்ந்தது அவரது அமைச்சரவை கண்டி தலதா மாளிகையில் வைத்து பொறுப்பேற்றுக் கொண்டது அதிலும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது தான் தனி சிங்கள மக்களின் வாக்குகளால் மாத்திரம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொன்றேன் என்று சொல்லியிருந்தார் கர்வமும் அந்த இடத்தில் நினைவு இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களிடம் அவர் சார் குழுவினரிடம் இருந்த ஆடம்பரம் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசா அவருடன் நகர்வுகளில் துளியும் கிடையாது அடுத்த கட்டமாக இங்கு அதிகம் பேசப்பட்ட காளிமுகத்திடல் வாகன காட்சி கடந்த அரசாங்க காலங்களில் அரச வாகனங்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாகனங்களை மீள ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை அனுர பிறப்பித்திருக்கிறார் அதனை அடுத்து கொழும்பு காளிமுகத்திடலில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கொணர்ந்து நிறுத்தப்பட்டிருந்தன அத்தனையும் அதி சொகுசு வாகனங்கள் அவை அனைத்தும் எங்களது வரிப்பணம் என உணர்ந்த பொதுமக்கள் வெளி இப்படியாகவே தங்களது கோபம் மற்றும் அதிருப்தியை காட்டியதை கண்கூடாக காண முடிந்தது இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அவை தற்போது தொடர்புடைய அமைச்சுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அரசு சார்புடைய பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் உடனடியாக தங்களது பதவி விலகல்களை அறிவித்திருந்தனர் அதாவது புதிதாக பொறுப்பேற்று அமைச்சர்களின் எண்ணங்களுக்கு வழிவிட்டு நாங்கள் பதவி விலகுகின்றோம் என்று அந்த அறிவித்ததை அடுத்து ஓரிரு தினங்களிலேயே அந்த இடங்களுக்கு சிறந்த பின்புலம் கொண்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடயமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது மானிய தொகையை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தி வழங்க ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனினும் தற்போது நாட்டில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த கொடுப்பனவினை வழங்க முடியாது என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலால்

நிச்சயமாக சம்பள உயர்வை வழங்க வேண்டியது எமது பொறுப்பு என்றும் அமைச்சர் விஜயகேரத்துக்கு தமது முதலாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் சொல்லியிருந்தார் அதுபோக விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க அங்கு கருத்து தெரிவிக்கும் போது குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் இந்த அந்த சம்பிரதாயம் வந்து இனிவெரு நாட்களில் நடக்காது என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதி இதன் போது பொறுப்பேற்றுக் கொண்டார் இதில் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தல் பல அதாவது வாக்குகள் ஓரிரு மாவட்டங்களை தவிந்த அனைத்து மாவட்டங்களிலும் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க முன்னிலை வகித்து வந்திருந்தார் தபால் மூல வாக்குகளை செலுத்தும் அரசு ராணுவத்தினர் காவல்துறையினர் உள்ளிட்ட படையினர் மற்றும் அவர்கள் தொடர்பான பொறுப்புகளும் ஜனாதிபதிக்கு மிக அதிகமாக இருக்குது அதே சமயம் கடந்த அரசாங்கத்தின் கீழ் காவல்துறை செயற்பட்ட தேசபதி தென்னகோணி நியமனம் நீதிமன்றத்தின் கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனுரவின் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற ஓரிரு நாட்கள்

ஆட்சியின் போது அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு உகண்டா நாட்டில் பெருமளவு டாலர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்தன தொடர்ந்து அது தொடர்பான சர்ச்சைகள் நிலவி வந்த நிலையில் ராஜபக்சேயினர் உண்மையில் கொள்ளையடித்தார்களா அப்படி என்றால் புதிய அரசாங்கம் அதனை கண்டுபிடித்து டாலர்களை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்சவும் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரத காரியவசம் வந்து புதிய அரசாங்கத்துக்கு சவால் விடுத்திருக்கிறார்கள் அதோடு கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நடந்தேறிய மத்திய வங்கி பிணை முறிமோ மோசடி தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய உண்மைகளை கண்டறிய வேண்டிய தேவை அதாவது அனந்தகுமார் திசாநாயக அரசாங்கத்துக்கு உண்டு இது மாத்திரமல்லாமல் முழு இலங்கையும் அல்லுற செய்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நேர்மையான விசாரணை நடத்தப்படவர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட மிகப்பெரிய கடமையும் அனுர அரசாங்கத்துக்கு உண்டு இவை அனைத்தையும் தாண்டி கடந்த காலங்களில் ஆட்சியில் உள்ள அரசியல்வாதிகள் செய்த ஊழல் மோசடி தொடர்பாக திசா திசாநாயக்க ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கப்படுத்திய கோப்புகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப் போகும் நடவடிக்கைகளும் தான் எதிர்கால அனுரவின் ஆட்சிக்கு ஆயுளை நீடிக்கப் போகின்றன பதவி ஏற்ற பின்னர் திசா நாயக்க தான் மாஜி மாஜியாளன் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார் ஒரே நேரத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள தான் ஒரு வித்தை காரணம் அல்லவேனேன் மாற்றத்தை விரும்பி மாற்று தெரிவை நாடிய மக்களுக்கு படிப்படியாக வேணும் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாலமும் மாற்றமும் எப்படி நிகழப் போகின்றது என்பதை மற்றொரு நிஜ கண்ணுடாக சந்திப்போம் வணக்கம்